ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சைல்ட் லேபர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 99 ரூபீஸ் கொடுத்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிடிஎஃப் லிங்க் இருக்குது, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டாப்பிக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கலாம், கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாப்பிக்னு சொல்லலாம் இது உங்களுக்கு. ஸோ முதல்ல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த சைல்ட் லேபர் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். சரிங்களா? இப்போ இந்த சைல்டு லேபர் சம்மந்தமாக அப்புறம் குழந்தையுடைய வளர்ச்சி சம்மந்தமாக ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்குது, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன சரத்துகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரெண்டாவது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சட்டங்கள் வந்து இந்த குழந்தை தொழிலாளர் சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் வந்து இது சொல்லலாம். சரி, சைல்டு லேபரை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல்ஸ் பார்த்துடலாங்க. சரி, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல வந்து ஒரு தடவை பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பெண்கள் சார்ந்த ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணி சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சைல்டு லேபர் சம்மந்தமாக கேட்கலாம், இல்லை சைல்டு டெவலப்மெண்ட் சம்மந்தமாக, இல்லை சைல்டு எஜுகேஷன் சம்மந்தமாக கேட்கலாம். சரி, ஒன்று குழந்தை தொழிலாளர் சம்மந்தமாக கேட்கலாம், ஏன்னா குழந்தை வளர்ச்சி சம்மந்தமாக கேட்கலாம், இல்லை குழந்தை கல்வி சம்மந்தமாக என்னென்ன ஆர்டிகல்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆர்டிகல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 24. சரிங்களா? நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 24 தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆர்டிகல் அப்படிங்கிறது. இது எதை பற்றி பேசுங்க, மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குழந்தை தொழிலாளர்களுடைய ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்த தடை செய்யக்கூடியது தான் இந்த ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் ஃபேக்ட்ரிஸ் இதான் தானுங்க ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன சொல்லப்பட்ட அப்படின்னா நீங்கள் 14 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களை நம்ம ஃபேக்ட்ரிஸில் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபேக்ட்ரிஸ், மைன்ஸ், அப்புறம் ரொம்ப அபாயகரமான தொழில்கள் இதில் எதுவுமே வந்து என்னங்க 14 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன, இது என்னங்க இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வருது. சரிங்களா? இது வந்து மற்ற ஆர்டிகல்ஸ் கீழே வரதில்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வருது. ஸோ என்னங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் இது வந்து ஒரு அடிப்படை உரிமையாக இருக்குது இந்த சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது. சரியா? அந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிகல் நம்ம ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது. அதுக்கடுத்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 23. சரிங்களா? ஆர்டிகல் 23 எதை பற்றி பேசுது அப்படின்னா டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் லேபரை ப்ரொஹிபிஷன் பண்ணக்கூடிய பற்றி பேசக்கூடியது. சரிங்களா? என்னங்க ஹியூமன் பீயிங்கை வந்து நம்ம வியாபாரம் செய்கிறது அப்படிங்க, வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது, அப்புறம் நீங்கள் கட்டாய வேலை வாங்குதல், இந்த ரெண்டையுமே என்ன பண்ணுதுங்க இந்த ஆர்டிகல் 23 அப்படிங்கிறது தடை செய்யுது. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான ஆர்டிகல் தான். சரிங்களா? குழந்தைங்களுக்கும் பொருந்தும், அடல்ட்டுக்கும் பொருந்தும். பட் இங்கே ஃபோர்ஸ்டு லேபர் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு ஏற்படுறதுனால என்ன பண்ணுங்க இந்த ஆர்டிக்கலையும் நம்ம சைல்டு லேபர் கீழே நம்ம கொண்டு வந்து பேசலாம். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 23 இதை பற்றி பேசுதுங்க, ஃபோர்ஸ்டு லேபரோட ப்ரொஹிபிஷனை பற்றியும் ஹியூமன் டிராஃபிக்கிங்கை பற்றியும் பேசுது. சரிங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட் ஆர்டிகல் 23 நான் வச்சுக்கங்க. இந்த ஆர்டிகல் வந்து ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. சரிங்களா? அட்ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்க, அந்த எக்ஸப்ஷன் நான் சொல்கிறேன். நான் என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கட்டாய வேலை அப்படிங்கிறது வந்து அரசு மட்டும் கொடுக்கலாங்க, ஸ்டேட். சரிங்களா? அரசு சொல்கிறோம், நம்ம ஸ்டேட்டை சொல்கிறோம், மீன் ஸ்டேட் மீன்ஸ் அரசு சொல்கிறோம். சரிங்களா? மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டு பேருமே பொருந்தும் உங்களுக்கு. ஸோ அரசு என்ன பண்ணலாங்க, பொது நோக்கத்துக்காக ஒரு கட்டாய வேலையை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம், அது வந்து தவறு கிடையாதுன்னு சொல்லுது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் எல்லோரும் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் மிலிட்டரியில் இருக்கணும் அப்படின்னு அரசு வந்து ஒரு கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது என்னங்க அதுக்கு விதிவிலக்கு இந்த ஆர்டிகல் கொடுக்கப்படுது. சரியா? ஜஸ்ட்டை தெரிஞ்சு வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பின்னணி உங்களுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஆர்டிகல் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 39 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஆர்டிகல் 39 எதை பற்றி பேசக்கூடியங்க, டயட்டி பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இல்லையா? அரசனுடைய கொள்கையை வகுக்கும் போது அந்த கொள்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் என்னங்க இந்த டயட்டி பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 39 சப்செக்ஷன் இ வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இது மொத்தம் ரெண்டு பாட்டாக நான் பிரித்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ முதல் பாட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் மென் அண்ட் உமன் அண்ட் த டெண்டர் ஏஜ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் அப்யூஸ்டு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்கள், சரிங்களா, வேலை செய்யக்கூடியவங்க ஆண்கள் பெண்கள் அப்புறம் குழந்தைகளுடைய ஹெல்த்து அப்புறம் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணக்கூடாதுங்க அப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம குழந்தை தொழிலாக பயன்படுத்தவே என்ன ஆகுதுங்க அந்த குழந்தையோட ஹெல்த் அப்படிங்கிறது அப்யூஸ் பண்ணப்படுது. இல்லையா? ஸோ இந்த ஆர்டிகள் என்ன சொல்லுதுங்க அப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ இது என்னங்க நம்ம சைல்டு லேபருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகள் நம்ம சொல்லலாம், இல்லை சைல்டு லேபருக்கு கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகளுக்கு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ தட் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் மென் அண்ட் உமன் இந்த டெண்டர் ஏஜ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் அப்யூஸ்டு அப்படிங்கிறது இந்த டயட்டி பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்க. சரிங்களா? செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா
citizens are not forced by the economic necessity to enter a vocation unsuited to their age or strength. ரொம்ப சிம்பிள், என்னென்னா ஒரு பொருளாதார காரணத்துக்காக அவங்க வயசுக்கோ இல்லை அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கோ உகந்த சரின்னு சொல்லுங்க அன்சூட் சரிங்களா, அவங்களுக்கு வந்து செட் ஆகாத ஒரு தொழிலை வந்து செய்ய சொல்கிறது தப்புன்னு சொல்லுது சரிங்களா. ஒரு குடிமகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து குழந்தை எடுத்துங்க, ஒரு 10 வயசு குழந்தை நம்ம வேலை வாங்குது என்னங்க, அந்த வயசுக்கோ அந்த குழந்தையோட உடல் உழைப்புக்கு என்னங்க அதிகப்படியான ஒரு விஷயம் அப்படிங்குது இல்லையா. அப்போ அதை நம்ம இங்கே சொல்லலாம் நம்ம இல்லையா. சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் ஃபோர்ஸ்டு பை த எக்கனாமிக் நெசசிட்டி, ஒரு பொருளாதார காரணத்துக்காக வந்து சிட்டிசன்ஸை வந்து நம்ம என்னங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எதுக்காகங்க அன்சூட் டு த ஏஜ் ஆர் ஸ்ட்ரென்த், அவங்களுடைய வயசுக்கோ அவங்களுடைய உடல் வலிமைக்கோ தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி நம்ம சிட்டிசனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. சிட்டிசன் அப்படிங்கிற குழந்தைங்களும் சேர்ந்தா வராங்க இல்லையா. அப்போ இது என்னங்க நம்ம சைல்டு லேபருக்கு பயன்படுத்திக்க ஒரு ஆர்டிக்கலாக இருக்குது சரியா. ஸோ இந்த ரெண்டுமே என்னங்க சிங்கிள் ஒரே பாட்டு தான் நம்ம பிரித்து பிரித்து போட்டிருக்கேன் சரியா. முதல் அதுக்கடுத்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 39 எஃப் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு பாட்டு இ சரிங்களா, 39 சப்செக்ஷன் இ வந்து பார்த்தோம். இப்போ பார்க்குறது என்னங்க 39 எஃப் பார்க்க போகிறோம். இதுவும் என்னங்க டயட்டி அண்ட் சோசியல் பாலிசியில் வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான். இது என்ன ரெண்டாக பிரிச்சிருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் ஆர் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபெசிலிட்டி டு டெவலப் இன் ஹெல்த்தி மேனர் அண்ட் இன் கண்டிஷன் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி. ஒரு குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வளரணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம டயட்டி அண்ட் சோசியல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தி மேனர் நல்லா ஆரோக்கியமாக வளரணும், அப்புறம் சுகந்தரமாக வளரணும், அப்புறம் டிக்னிட்டி கண்ணியமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது சரிங்களா. அப்போ சைல்டு லேபர் இருந்தால் என்னங்க அந்த குழந்தைக்கு ஹெல்த் கிடைக்குமா கிடைக்காது, ஃப்ரீடம் கிடைக்குமா கிடைக்காது, டிகிரி கிடைக்குமா கிடைக்காது இல்லையா. அப்போ என்ன பண்ணுதுங்க சைல்டு லேபர் கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலுமே சொல்லுது இல்லையா. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணுங்க ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கான விஷயங்கள் கொடுக்கணும், அப்புறம் சுகந்திரமாக இருக்கணும், அப்புறம் டிக்னிட்டியாக இருக்கணும். இந்த மூணையும் வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல சரியா. சரி நான் வச்சுங்க அடுத்து இன்னொரு பாட்டு என்ன சொல்ல முடியலையே, த சைல்டுஹுட் அண்ட் யூத் ஆர் ப்ரொடக்டட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லையா. குழந்தை பருவத்தையும் அப்புறம் அடல்டன்ஸ் சரியா, ரொம்ப கம்மியான வயசு இருக்கக்கூடிய யூத் சரிங்களா, இவங்க வந்து என்னென்னா சுரண்டலுக்கு எதிராக பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சைல்டு லேபருங்கிற என்னங்க ஒரு சுரண்டல் தானே அது குழந்தைய இல்லையா, அதுக்கு எதிராக பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் சொல்லுங்களா. ஸோ என்ன சொல்லுங்கள் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சைல்டு லேபருக்கு எதிரான ஒரு ஆர்டிக்கலாக நம்ம சொல்லலாம் சரிங்களா. இந்த ஆர்டிக்கல் 39 எஃப்யும் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நாங்கள் நேரடியாக சைல்டு லேபரை தடைன்னு சொல்லாமல் இது எதை பற்றி பேசுதுங்க, ஹெல்த்தை பற்றி பேசுது, அவங்க டிக்னிட்டியை பற்றி பேசுது இல்லையா. ஸோ என்னங்க இன்டைரக்டாக இதுவும் இருங்க இந்த சைல்டு லேபரில் எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலாக நம்ம சொல்கிறோம் சரியா. ஸோ கண்டிப்பாக பார்த்துங்க இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லலாம் சரிங்களா. ஆர்டிக்கல் 24, ஆர்டிக்கல் 23, அப்புறம் 39 இ, அப்புறம் 39 எஃப் சரிங்களா. இந்த நாலுமே நீங்கள் சைல்டு லேபருக்கு எதிரான ஆர்டிக்கலாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷன் பேஸ்டான ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஏன் எஜுகேஷன் பேஸ்டாக பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைக்கு கல்வி கிடைக்கிற பட்சத்தை என்னங்க அந்த குழந்தை கண்டிப்பாக குழந்தை தொழிலாக மாற மாட்டாங்க இல்லையா. அப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எஜுகேஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம் சரியா. ஒரு மூணு ஆர்டிகல் தான் ஜஸ்ட் பார்த்தலாம். முதல் ஆர்டிகல் ஆர்டிகல் 21 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதான் நினைக்கிறேன். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது. இந்த கல்வி உரிமை சட்டம் என்ன சொல்லுதுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய 6-14 குழந்தைங்களுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்குறது அப்படிங்கிறத அரசனுடைய பொறுப்புன்னு சொல்லுது சரிங்களா. அதான் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறா. என்ன வயசுங்க 6-14 இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இலவச கட்டாய கல்வி சரிங்களா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ரெண்டு வார்த்தையுமே நீங்கள் பயன்படுத்தும் சரியா. ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது அரசனுடைய கடமைன்னு சொல்லுது சரிங்களா. யாருடைய கடமைங்க, அரசனுடைய கடமை, மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேர்த்துக்குமே பொருந்தும் அது சரியா. ஸோ இதே எனக்கு ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது. சரி அந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 45 ஒன்று இருக்குங்க, டயட்டி அண்ட் சோசியல் பாலிசியில் வரக்கூடியது ஆர்டிகல் 45 அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வந்து எஜுகேஷன் பற்றி பேசுது, பட் பார்த்திங்கன்னா இயர்லி சைல்டுஹுட்டை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அப்படிங்கிறது 6-16 பார்த்துங்களா, 6-16 குழந்தைங்களுக்கு இலவச கட்டாயம் சொல்லுங்களா. அப்போ அந்த 6 முன்னாடி இருக்கிற குழந்தை இருக்காங்களா, பிறந்ததுலேருந்து 6 இருக்குங்களா, அவங்களுக்கான இந்த இயர்லி சைல்டுஹுட் கேரையும் அப்புறம் எஜுகேஷனையும் பற்றி பேசக்கூடியது தான் இந்த ஆர்டிகல் 45 அப்படிங்கிறது சரிங்களா. ப்ரொவிஷன் ஃபார் இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 6, 6 கீழே குழந்தைகளுக்கான கல்வி அவங்களுடைய சைல்டுஹுட் கேரை பற்றி பேசக்கூடியது தான் இந்த ஆர்டிகல் 45 அப்படிங்கிறது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் சரியா. அடுத்து இன்னொரு முக்கியமான ஆர்டிக்கல் ஆர்டிகல் 51 கே அப்படிங்கிறது சரியா. இது என்னங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கீழே வரக்கூடிய அடிப்படை கடமைகளுக்கே வரக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளே வரக்கூடியது 51 கே அப்படிங்கிறது. ஸோ இதை எதை பற்றி பேசுதுங்க, ஒவ்வொரு பேரண்ட்ஸும்
தன்னுடைய குழந்தை வந்து 6 16 வயசு வரைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லுது. சரிங்களா, என்ன பண்ணுங்க, டியூட்டி ஆஃப் எவ்ரி பேரண்ட்ஸ் டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் ஆன் இஸ் சில்ட்ரன்ஸ் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 6-14. ஸோ 6-16 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைய வந்து படிப்பதற்கான வாய்ப்புகளை பேரண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் சரிங்களா கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 51A கே சொல்லு. சரிங்களா, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் முக்கியமான ஆர்டிகல்ஸ். சரிங்களா, ஆர்டிகல் 21A, 45, அப்புறம் 51A அப்படிங்குது. சரியா, இந்த மூணையும் பார்த்துங்க. இந்த மூணு எஜுகேஷனுக்கானது ஃபஸ்ட்டு பார்த்தனால எனக்கு சைல்டு லேபருக்கான மொத்தம் 7 ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ். சரியா, சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா சைல்டு லேபர் சம்மந்தமாக என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்காங்கன்னா இந்த 7 நோட் போடலாம், தப்பு கிடையாது. சரியா, அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்திங்க அப்படின்னா குழந்தை தொழிலை சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, என்னென்ன சட்டங்கள் இந்தியாவில் வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கொஸ்டினில் வந்து உங்களுக்கு சைல்டு லேபரில் வந்து ஒழிக்கிறதுக்காக அரசு எடுத்த இன்சென்டிவ்ஸ், சரிங்களா, என்னென்ன விஷயங்கள் வந்து அரசு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க வைங்களேன், அதில் நீங்கள் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சட்டங்களையும் நீங்கள் என்னங்க அது கீழே கொண்டு வரலாம். அரசு எடுத்த முயற்சிகளில் சட்டத்தையும் நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் டைரெக்டாக சட்டத்தை பற்றி கேட்கலாம் அல்லது அரசு எடுத்த முயற்சின்னு கேட்கலாம், ரெண்டுக்குமே நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரியா, நம்ம ஸ்கீம்ஸஸ்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா, என்னென்ன ஸ்கீம்ஸஸ் கொண்டு வந்தாங்க, என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நம்ம ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் என்னங்க, சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் உங்களுக்கு. குழந்தை தொழில் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 86 இந்த சட்டம் கொண்டு வந்தபோது சட்டம் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன ஸ்ட்ரக்சரில் 86 இருந்துச்சு பார்க்கலாம், இப்போ அது எப்படி மாறி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சரி, இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம தெரிஞ்சிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு எழுத ஈஸியாக இருக்கும். முதல்ல 86 சட்டம் வந்து எப்படி மாதிரி இருந்துச்சுங்க, ரெண்டு பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, டு ரெகுலேட் த ஒர்க்ஸ் அண்டு சாரி டு ரெகுலேட் த ஹவர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் சைல்டு ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொல்லுதுங்க, குழந்தை தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுடைய அந்த வேலை நேரம், அப்புறம் அவங்க சொல்லி வேலையுடைய நிலைமை, சரி ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க, அப்புறம் என்ன விதமான சூழ்நிலை வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்ட்டாக இது இருக்குது. அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா, டு ப்ரொஹிபிட் சைல்டு ஒர்க்கர்ஸ் ஃபார் பீயிங் எம்ப்ளாயி இன் அசர்னஸ் இண்டஸ்ட்ரி, அபாயகரமான தொழில்களில். சரிங்களா, அசர்னஸ் இண்டஸ்ட்ரி என்னங்க, இப்போ வந்து மைனிங் இருக்குது, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டாசு தொழிற்சாலை இருக்குது, இந்தமாரியான ரொம்ப அபாயகரமான தொழில்களில் வந்து குழந்தை தொழிலாக இருக்கிறத தடை செய்யுது. சரிங்களா, இந்த ரெண்டு பாட்டை நீங்கள் பிரிச்சுக்கணுங்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு பாட் என்ன பண்ணுதுங்க, குழந்தை தொழிலாளர் முழுவதுமாக தடை செய்ய கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுங்க, ரெகுலேட் மட்டும் தான் பண்ணுது, ஒழுங்குபடுத்துது வேலை செய்கிற டைமை, ஒர்க்கிங் கண்டிஷன் மட்டும் ஒழுங்குபடுத்துது. ரெண்டாவது பாட்டு என்ன பண்ணுதுங்க, அபாயகரமான தொழிலில் வேலை செய்யும் போது தடை பண்ணுது. சரிங்களா, இந்த சைல்டு லேபரை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம் ஆகும் வச்சுங்க. ஒன்று என்னங்க, அசர்னஸான இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று நான் அசர்ஸ்னு இருக்கு, அபாயம் இல்லாத இண்டஸ்ட்ரி. இப்போ விவசாயம் எடுத்துக்கங்களேன், அது நீங்கள் பெருசாக ஆபத்து இல்லாத இண்டஸ்ட்ரி தானே. ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபாயங்கள் இல்லாத இண்டஸ்ட்ரீஸில் வந்து குழந்தைகள் வேலை செய்கிறத தடை செய்ய கிடையாது. சரிங்களா, அபாயகரமான இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இது தடை செய்யுது. சரிங்களா, இந்த இடத்துல வந்து சைல்டு அப்படிங்கிறது எதுக்கு மீன் பண்ணுது, சைல்டு அப்படிங்கிறது 14 கீழே இருக்கிறது மட்டும்தான் மீன் பண்ணுது. சரிங்களா, நல்லா நான் வச்சுங்க, இந்த சட்டத்தின் கீழே சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 கீழே உங்களுக்கு சைல்டுன்னு வந்திருந்தாவே அதை மீன் பண்ணுறது அப்படிங்கிறது 14 கீழே இருக்கிறது மட்டும்தான் மீன் பண்ணும். சரிங்களா, அந்த 14-18 இது மீன் பண்ணாது, அது முக்கியமான பாயிண்ட் கண்டிப்பாக நான் வச்சுங்க. இந்த சட்டத்துக்கு இருக்கக்கூடிய சைல்டு அப்படிங்கிற டெஃபினேஷன் அப்படிங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு 86 எப்படி இருந்துச்சுங்க, குழந்தை தொழிலாளர்களை முழுவதுமாக அது பேன் பண்ண கிடையாது, வெறும் அபாயகரமான தொழில்களை மட்டும்தான் குழந்தைகள் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, தவிர மற்ற தொழில்கள் குழந்தை செய்யலாம்னு சொல்லி தான் 86 சட்டம் இருந்துச்சு. சரியா, 2014 இந்த சட்டம் எப்படி மாறிச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் நிறையதாக திருத்தப்பட்டிருக்குது, பட் நம்ம கடைசியாக திருத்தப்பட்டு 2016. சரிங்களா, அதுவே நமக்கு போதுமான ஒன்று தான். 2014 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இது நம்ம ரெண்டு போர்ஷனாக பார்க்கலாம். நீங்கள் ஒன்று வந்து என்ன, இட் ப்ரொஹிபிட் த என்கேஜ்மெண்ட் ஆஃப் சைல்டு இன் ஆல் ஆக்குபேஷன்ஸ், எல்லா விதமான தொழில்களையும் சில்ட்ரன்ஸ் இருக்கிறத தடை செய்யுது. சரிங்களா, அது வந்து அபாயகரமான தொழிலாக இருக்கலாம், அபாயம் இல்லாத தொழிலாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், ஆக மொத்தத்தில் என்னங்க சில்ட்ரன்ஸ் வந்து எந்த தொழிலுமே இருக்கக்கூடாது. ஸோ 14 நான் வச்சுங்க. சரிங்களா, 14 கீழே குழந்தைங்களுக்கு எந்த தொழிலுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த 2016 அமெண்ட்மெண்ட்டுடைய ஸ்டாண்ட் அப்படிங்க. சரிங்களா, இப்போ இருக்கக்கூடிய இந்த டெஃபினேஷன் இப்போ நமக்கு இருக்குது. சரியா, செகண்ட் பார்ட் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, அடல்சன் இன் அசர்னஸ் ஆக்குபேஷன் அண்ட் ப்ராசஸ். சரிங்களா, இங்கே என்ன பண்ணுங்க, அடல்சன்னே யாருங்க, 14-18 இருக்குங்களா, இவங்க வந்து அபாயகரமான தொழில் வேலை செய்யறது தடை பெய்யுது. ஸோ இவங்க என்ன பண்ணலாங்க, அபாயம் இல்லாத தொழிலை செஞ்சுக்கலாம்,
இந்த அடல்சன் வந்து பார்த்தீங்கன்னா அபாயம் இல்லாத தொழில் செஞ்சுக்கலாம், அபாயமான தொழில் மட்டும்தான் இந்த சட்டம் தடை செய்யுது. சரிங்களா, முதல்ல பார்த்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க, குழந்தைங்களே வந்து அபாயம் இல்லாமல் தொழில் செய்யலாம்னு சொல்லிச்சு. இப்போ பார்த்த சட்டம் அப்படிங்கிறது அடல்சன் மட்டும் அபாயம் இல்லாத இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேலை செய்யலாம்னு சொல்லுது. சரிங்களா, இந்த டெஃபினேஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க, இந்த டிஃபரன்ஸும் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, தென் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இன்னொரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா இந்த சட்டத்தோட பேரை கொஞ்சம் மாற்றினாங்க. ஃபஸ்ட்டு வந்து சைல்டு லேபர் மட்டும் இருந்துச்சு இல்லையா, குழந்தை தொழில் மட்டும் இருந்துச்சு. அது என்ன பண்ணாங்கன்னா சைல்டு அண்டு அடல்சன் லேபர்னு சொல்லி சட்டத்தோட பேர் கொஞ்சம் மாற்றினாங்க. எப்படின்னா 2014 தான் மாற்றுறாங்க, 2016 தான் இந்த சேஞ்சில் கொண்டு வந்தாங்க. இதையும் வந்து நான் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸுக்கு வந்து சில விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, எந்த ஒரு தொழிலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சிங்களா, அதே சமயத்தில் ஒரு ரெண்டு முக்கியமான விதிவிலக்கு இருக்குது. அந்த முக்கியமான விதிவிலக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், கேட்கலாம் உங்களுக்கு. சரியா, முதல்ல என்ன விதிவிலக்கு தராங்க பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் சரிங்களா, சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குடும்ப நிறுவனங்களில் வேலை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஹலோ சைல்ட் லேபர்ஸ் இன் ஃபேமிலி ஆர் ஃபேமிலி என்டர்பிரினர்ஷிப்ஸ் சாரி என்டர்பிரைசஸ் குடும்பம் அல்லது குடும்ப நிறுவனங்களில் வந்து வேலை செய்யறதுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்படுது. சரிங்களா, பட் எப்போ வேலை செய்யலாம்னு சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் ஸ்கூல் அவர். சரிங்களா, ஸ்கூல் முடிஞ்சு வேலை செய்யலாம் அல்லது வெக்கேஷனில் வந்து என்ன பண்ணலாங்க அவங்க வேலை செய்யலாம். எப்போ ஸ்கூல் லீவ் இருக்கோ அந்த சமயத்தை வேலை செய்யலாம்னு சொல்லி எனக்கு இந்த ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்படுது. ஸோ குழந்தைகள் வந்து வீட்டில் செய்யக்கூடிய வேலைக்கோ இல்லை குடும்ப தொழில் செய்கிறத வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த சட்டம் நமக்கு இடம் தரல, ஏன்னா அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்தாச்சு. இது ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்கு, அலோ த சில்ட்ரன்ஸ் டு பி ஆர்டிஸ்ட் இன் ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிங்கிங் காம்படிஷன் நடக்குது நமக்கு டிவியில், டான்ஸ் காம்படிஷன் நடக்குது, குழந்தைகளும் நடக்குது இல்லையா. சட்டப்படி பார்த்தா அது தப்பு தானே, அது நம்ம குழந்தைங்களை வச்சு நம்ம அவங்கள ஒரு சைல்டாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறனா ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்கு இல்லையா. பட் இந்த சட்டம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்குது. நீங்கள் வந்து குழந்தைங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ ட்ராமாவுக்கோ சினிமாவுக்கு அப்புறம் சிங்கிங்க்கு டான்ஸிங்க்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நம்ம குழந்தைய பயன்படுத்திக்கலாம், அதுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்படுது. சரியா, ஸோ இந்த ரெண்டு விதிவிலக்கும் ரொம்ப முக்கியமான விதிவிலக்குகள் கண்டிப்பாக நான் வச்சுங்க. சப்போஸ் உங்கள் இன்டர்வியூ கேட்கலாம் உங்களுக்கு. சரியா, அந்த குழந்தைங்க வந்து ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து சைல்டு லேபர் இல்லையா சொல்லி உங்கள் குவஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டால் என்னங்க, அது கிடையாது, அரசு வந்து என்ன பண்ணிக்காங்க அதுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் திரும்ப இந்த ஆர்டிக்கல் நீங்கள் கோட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். சரியா, ஸோ இந்த எக்ஸப்ஷன்ஸ் கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க. முதல்ல என்னங்க குடும்பத்தில் குடும்ப நிறுவனங்களில் வேலை செய்யலாம், ரெண்டாவது ஆடியோ விஷுவல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யலாம். இந்த சைல்டு என்னங்க 14 வயசு கீழே, அதை ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து எனக்கு 14 வயசு கீழே குழந்தைங்க இந்த ரெண்டு பாட்டும் அப்படிங்கிறது. ஏன்னா அரசனை பொறுத்தவரைக்கும் எனக்கு தாராளமாக அவங்க வேலை செய்யலாம், ஏன்னா இதெல்லாம் எனக்கு அபாயகரமான தொழில் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அரசனுக்கு இதில் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம சொன்னது அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட். சரிங்களா, சப்போஸ் வந்து குழந்தைய பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் அப்படின்னு சிறை தண்டனை 6 மாதத்துலேருந்து 2 ஆண்டுகள் வரைக்கும் தரலாம். சரிங்களா, 6 மந்த் to 2 இயர் வரைக்கும் என்ன பண்ணலாங்க அந்த சிறை தண்டனை கொடுக்க போடலாம். அதுமாதிரி ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா 20,000 to 50,000 வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து வாங்க முடியும். சரிங்களா, 20,000 to 50,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா, இதே வந்து அந்த குற்றத்தை திரும்ப திரும்ப செஞ்சாருங்க இந்த தண்டனை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அவங்களுக்கு. சரி, முதல்ல செய்யும்போது இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது, திரும்ப செஞ்சாங்கன்னா இந்த தண்டனையை வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, 3 ஆண்டுகள் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். சரிங்களா, திரும்ப ரிப்பீட்டாக செஞ்சாங்க அப்படின்னா. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டு வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, என்ன ஃபண்ட் அப்படின்னா சைல்டு அண்ட் அடல்சன் லேபர் ரீஹாபிலிட்டேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறாங்க. குழந்தைகள் மற்றும் இளம்பருவ தொழிலாளர் மறுவாழ்வு நிதி அப்படிங்கிறது. இப்போ இந்த குழந்தை தொழிலாளர் வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ அவங்கள வந்து திரும்ப வந்து படிக்க வைக்கணும், அவங்க திரும்ப சொசைட்டி அவங்க சேர்க்கணும் அவங்கள இல்லையா. அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம மறுவாழ்வுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதுக்கு சில ஃபண்டு தேவைப்படுது இல்லையா, அதை வந்து உருவாக்க சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. சரி, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக நான் வச்சுங்க, சைல்டு அண்டு அடல்சன் லேபர் ரீஹாபிலிட்டேஷன் ஃபண்ட் அப்படிங்க உருவாக்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் உருவாக்க சொல்கிறாங்க. சரிங்களா, கவர்மெண்ட் ஷெல் கான்ஸ்டியூட் எ ஃபண்ட் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக் ஆர் 2 or more டிஸ்ட்ரிக், ஒன்று ஒரே டிஸ்ட்ரிக் பயன்படுத்தலாம் சரி உருவாக்கலாம், ஏன்னா 2-3 டிஸ்ட்ரிக்கை சேர்த்து இந்த நிதியை வந்து இவங்க எனக்கு உருவாக்க சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இந்த நிதியில் வந்து எப்படி பணம் போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பனிஷ்மெண்ட்டில் பணம் வாங்குறாங்க இல்லைங்களா, இந்த பனிஷ்மெண்ட்டில் யார் வந்து சைல்டு லேபர் கொடுத்தாங்க அவர் வந்து பணம் வாங்குறாங்க இல்லையா, அந்த பணத்தை வந்து நிதியில் வந்து போட சொல்கிறாங்க. சரிங்களா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபா அவங்க பேரில் போட சொல்கிறாங்க. சரிங்களா, மொத்தம் 2 பார்ட்டாக இருக்குது. சரிங்களா, அந்த குழந்தையோட பேர், அதாவது எந்த குழந்தை பாதிக்கப்படுதோ அந்த குழந்தையோட பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த முதலாளிக்கிட்ட வந்து வாங்கக்கூடிய ஃபைன் அந்த பணத்தை கிரெடிட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த குழந்தையின் பேரில் வந்து 15,000 ரூபா வந்து அரசு வந்து
அதில் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க, அந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அந்த பணத்தை பயன்படுத்தி அந்த குழந்தைக்கான மறுவாழ்வுக்கான செலவுகளை வந்து பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஃபண்டை வந்து நான் வச்சுங்க, இந்த சட்டத்துக்கு அது 2014 தான் இது வந்து உருவாக்க சொல்லியிருப்பாங்க, சரியா? இது போக சில விதிகள் இருக்குது, சரிங்களா? அதையும் ஜஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போ நான் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா அடல் சென்டருக்கான சில விதிகள், சரிங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடல் சென்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்யணும், அப்புறம் என்னங்க காலம், சரிங்களா, பீரியட் ஆஃப் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கன்னா அந்த சட்டத்தை கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுங்க, சரிங்களா? என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க, அதே போதுமானது. ஸோ ஹவர்ஸ் அந்த பீரியட் ஆஃப் ஒர்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அடல்சன் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது, அப்புறம் அவங்க ஹாலிடேஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சட்டம் வந்து சொல்லுது உங்களுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைய நீங்கள் வந்து வேலைக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, சைல்டு லேபர் இன்ஸ்பெக்டர்கிட்ட நம்ம அதை நோட்டீஸ் பண்ணணும், இந்தமாரி நான் வந்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணோம். அவங்க வந்து சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த அடல்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கான சேஃப்டி மெசர்ஸ் கரெக்டாகும் சொல்லி அவங்க வந்து சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, சரியா? ஸோ நோட்டீஸ் டு இன்ஸ்பெக்டர் வந்து பண்ணி ஆகணும், சரி, இந்த சட்டத்தின் கீழே உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஒவ்வொரு முதலே என்ன பண்ணுங்கள், அந்த அடல்சன்ட்டுடைய அந்த என்ட்ரி, எப்போ வந்தார், எப்போ போகிறார், ஒர்க்கிங் அவர் என்ன அப்படிங்கிறதுக்கான அந்த ரிஜிஸ்டர் நீங்கள் பக்கவாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுமாதிரி அவங்களுடைய ஹெல்த் அண்ட் சேஃப்டி பற்றியும் இந்த சட்டம் சொல்லியிருக்கோம், சரிங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துக்கணும், ஹெல்த் ஃபெசிலிட்டி கொடுத்துக்கணும், லீவ் கரெக்டாக கொடுக்கணும், இதையும் பார்த்திங்கன்னா இந்த சட்டம் வந்து சொல்லும், சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்குங்க, 14-18 இருக்கக்கூடிய அடல்சன் வந்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு அரசு வந்து எனக்கு இதுலேயே வந்து நமக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுங்க, என்னென்ன இருக்குங்க தெரிஞ்சு வச்சுங்க, சரிங்களா? இதே வந்து போதுமானது. ஸோ இந்த சட்டம் பார்த்து வச்சுங்க, சரிங்களா? 86 கொண்டு வரப்பட்ட இந்த சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு கொஸ்டின் நேரடியாக கேட்கலாம் கூட, உங்களுக்கு சைல்டு லேபரை பற்றி கேட்குறப்போ நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் கோட் பண்ணலாம், நீங்கள் இந்த சட்டத்தை அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியாக பார்த்தீங்கன்னா வேறு சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டமும் பார்த்திங்கன்னா இந்த 14 கீழே குழந்தைங்க வேலை செய்ய தடை செய்யுது, சரிங்களா? மற்ற சில சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டம் என்ன பண்ணுங்க, 14 கீழே கூடிய குழந்தைங்க வேலை செய்ய தடை செய்யுது. என்னென்ன சட்டங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ஆக்ட், சரிங்களா? இந்த ஃபேக்ட்ரி என்ன பண்ணுங்க, 14 கீழே இருக்கிற குழந்தைங்க வேலை செய்ய முற்றிலுமாக தடை செய்யுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951, சரிங்களா? இதுவும் என்ன பண்ணுதுங்க, 14 கீழே குழந்தைகள் வேலை செய்வதே தடை செய்யுது. தென் பார்த்திங்கன்னா பிடி அண்ட் சிகர் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1966, இதுவும் வந்து 14 கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் வேலை செய்வதே தடை செய்யுது. தென் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 2008, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 14 கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க வேலை செய்வதே தடை செய்யுது. தென் பார்த்திங்கன்னா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1961 அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆக்ட் இருக்குது, சரியா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 14 கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க வேலை செய்வதே தடை செய்யுது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 15 இருந்துச்சு, சரிங்களா? 15 கீழே குழந்தைகள் தடை செய்தா இருந்துச்சு. பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க, யூனிஃபார்மாக வந்து 14 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? இல்லை நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த எந்த சட்டமும் 14-18 குழந்தைகள் வேலை செய்ய தடை செய்ய கிடையாது, சரிங்களா? அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிங்க, சரிங்களா? 14 ஏஜ் கீழே இருக்க மட்டும் தடை செய்யறது, 14-18 வந்து தடை செய்ய கிடையாது இந்த எல்லா சட்டங்களும், சரியா? ஒரே ஒரு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 கீழே வேலை செய்த டோட்டலாக வந்து தடை செய்யுது. எந்த சட்டம் அப்படின்னா மைன்ஸ் ஆக்ட் 1952. இந்த சட்டம் என்ன பண்ணுதுங்க, 18 கீழே கூடிய யாருமே வந்து மைன்ஸில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஏங்க மைன்ஸ் அப்படிங்கிற ஒரு அபாயகரமான தொழில் இல்லையா, அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் 12 கீழே கம்ப்ளீட்டாக யாருமே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு சட்டம் மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிங்க இதெல்லாமே, சரியா? இதுக்கடுத்து நம்ம பார்க்க போது பார்த்திங்க அப்படின்னா கல்விக்கான ஒரு சட்டம் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சைல்டு லேபரை பொறுத்திருக்கேங்க, கல்வியும் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கனால நம்ம கல்விக்கான சத்தம் பார்க்க போகிறோம். 2009 இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு, சரிங்களா? ஸோ இந்த ஆக்டை பற்றி டீட்டெயிலாக தனியாக வீடியோ போட்டுருக்கேன், இந்த வீடியோ வந்து பார்த்திங்க. ஜஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இங்கே நான் சொல்கிறேன், சரியா? இந்த சட்டம் எப்போங்க எஃபெக்ட் வந்துச்சு, எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, 2010 1 ஏப்ரல் கண்டிப்பாக டேட்டை தெரிஞ்சு வச்சுங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ப்ரீமியர் வெளியே படிச்சிருக்கலாம். 1 ஏப்ரல் 2010 என்னங்க இந்த சட்டம் அப்படிங்க நடைமுறைக்கு வந்துச்சு, சரியா? இந்த சட்டம் என்னென்ன முக்கியமாக சொல்லுது மட்டும் ஜஸ்ட் சொல்லிடுறேன், என்னென்ன இந்த சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லுது, சரிங்களா? 6-14 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பான கட்டாய கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது, சரியா? அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்ஸுடைய நார்ம்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுது. ஸ்கூலுடைய தரம் எப்படி இருக்கணும், அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறான நார்ம்ஸஸ் வந்து இந்த சட்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. 3வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் சுட் பி அட்மிட்டட் டு த ஏஜ் அப்ராப்ரியேட் கிளாஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சரிங்களா?
என்னென்னா இப்போ வந்து ஸ்கூலுக்கே போகாத சில குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா. இப்போ பையன் 10 வயசாயிருக்கும், அந்த பையன் ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டேன்னா அவன் திரும்ப ஸ்கூலுக்கு சேர்த்துற பட்சத்தில் அவன் வயசுக்கு எந்த கிளாஸ் கரெக்டோ அந்த கிளாஸை சேர்த்து சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது சரிங்களா. ஏன்னா சைல்ட் லெவலில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா குழந்தை தொழிலாக இருக்கிறாங்க, அவங்க ரெஸ்க்யூ பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்ணியானுங்க, அவங்க ஸ்கூலில் சேர்த்தணும் இல்லையா ரெஸ்க்யூ பண்ணுற குழந்தைங்கள. அப்படி சேர்த்துமா என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசில் அவங்க ஸ்கூலில் சேர்த்தனா போதும். சேர்த்துட்டு அதே கிளாஸை கண்டினியூ பண்ண சொல்லிவிட்டு ரிமைனிங் டைம்ஸில் அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு என்ன பண்ண சொல்கிறாங்க, அவங்கள டெவலப் பண்ண சொல்கிறாங்க சரியா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ரைட் எஜுகேஷனில் கூடியது நோட் பண்ணிங்க சரிங்களா. பள்ளி செல்லாத குழந்தைகள் வயதுக்கு ஏற்ற வகுப்பில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் பற்றி இந்த சட்டம் பேசுதுங்க சரிங்களா. இந்த பீப்புள் டீச்சர்ஸ் ரேஷியோ சரிங்களா, எவ்வளோ ஆசையாக சரி எவ்வளோ குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த சட்டம் பேசுது. அதுமாரி டீச்சர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த சட்டம் பேசுது சரி. அந்த பார்ட்டியாக நான் வச்சுக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று, டிஸ்கிரிமினேஷன் ஹராஸ்மெண்ட் வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி. ஒரு குழந்தைய வந்து நம்ம வந்து ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் ஒரு குழந்தையோட அட்மிஷனும் நம்ம காட்டவே கூடாதுன்னு சொல்லுது. அதேமாதிரி குழந்தைக்கு எந்த விதமான ஹராஸ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது. ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் அடிக்கிறது, அது இல்லாதது மென்டல் ஹராஸ்மெண்ட் சரிங்களா, இதுவும் கொடுக்கக்கூடாது. அதே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷனில் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணக்கூடாது, தட் மீன்ஸ் இன்டர்வியூ மாரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, அப்புறம் கேப்டேஷன் ஃபீஸ் வாங்கக்கூடாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சட்டம் வந்து பேசுது சரியா. ஸோ சிம்பிளாக என்னங்க, ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஹராஸ்மெண்ட்னு நம்ம சொல்லிடுறோம் ஓகே. அடுத்து என்ன சொல்லி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கூலும் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி உருவாக்க சொல்கிறாங்க சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுடைய டீச்சர்ஸ் இருக்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுடைய பேரண்ட்ஸஸ் சில்ட்ரன்ஸோட பேரண்ட்ஸஸ் இருக்கணும், ஊற்றி இருக்கிற மற்ற பீப்புள் சரிங்களா, இவங்களாம் சேர்த்து என்ன சொல்கிறாங்க, ஒரு பள்ளி மேலாண்மை குழு வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த சட்டம் வந்து சொல்லுது சரியா. ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூலும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய சீட்டில் 25% வந்து குழந்தைகளுக்காக ஒதுக்க சொல்கிறாங்க. எந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னா சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு சரிங்களா, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழந்தைகள், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக ரீதியாக பின்தங்கி குழந்தைங்க, இவங்களுக்காக 25% என்ன பண்ணுங்க மொத்த சீட்டில் ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 25 சீட்ஸுக்காக பார்த்திங்கன்னா அவங்க இலவசமாக படிக்க வைக்கணும் சரி, முக்கியமான பாயிண்ட் அப்படிங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து 25 சீட்ஸ் வந்து என்ன பண்ணுங்க ரிசர்வ் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 சீட் இருக்குங்களேன், அதில் 25 சீட் என்ன பண்ணுங்க இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், அதுவும் ஃப்ரீயாக கொடுக்கணும். அதான் முக்கியமான பாயிண்ட் சரிங்களா, ஃப்ரீயாக கொடுக்கணும் சரிங்களா. இந்த 25 குழந்தைங்களுக்கான காசை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துருவாங்க சரியா. ஸோ இந்த பாயிண்ட் நான் வச்சுங்க, இது எல்லாமே எங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் ரைட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியன் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆக்ட் 2015, சிறார் நீதி குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 அப்படிங்கிறது. ஸோ இந்த சட்டம் எதுக்கான சட்டங்க, இப்போ வந்து ஒரு குழந்தை சரிங்களா சிறார் வந்து ஒரு குற்றம் செஞ்சிட்டா, அந்த சிறாருக்கான குற்றம்க்கான தண்டனை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக கொடுக்கக்கூடிய இந்த கிரிமினல் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கீழே கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஒரு சிறார் வந்து குற்றம் செஞ்சால் அந்த குற்றத்துக்கான தண்டனை அப்படிங்கிற சிஆர்பிசிக்கு கொடுக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க இந்த சட்டத்தின் கீழே தான் கொடுப்பாங்க சரிங்களா. அந்த குழந்தைக்கு வந்து அந்த தண்டனை எப்படி இருக்கும், அவங்களுக்கான மறுவாழ் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களே நாங்கள் இந்த சட்டம் வந்து பேசும் சரிங்களா. இது என்னங்க, சிறார் குற்றங்கள் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடிய சட்டம் அப்படிங்க சரியா. ஓகே, இந்த சட்டம் எப்படி நமக்கு சைல்டு லேபருக்கு லிங்க் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இது எனக்கு குற்றங்களை பற்றி பேசக்கூடிய சட்டம் தான் இது, எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன், அப்புறம் என்னங்க இதெல்லாம் சைல்டு லேபருக்கு எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம்னு நம்ம சொல்கிறேன் நான். ஸோ முதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 கொண்டு வரப்படுச்சுங்க, ஜூனியன் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2000 சொல்லி கொண்டு வரப்படுச்சு. அந்த சட்டத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு புதுசாக என்ன பண்ணாங்க 2015 சட்டத்தை கொண்டு வந்தாங்க அரசு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா திருத்தங்கள் தான் பண்ணுவாங்க சரிங்களா, பொதுவாக அரசு என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் திருத்தங்கள் தான் பண்ணுவாங்க. பட் 2015 என்ன பண்ணாங்கன்னா புதுசாகவே கொண்டு வந்தாங்க, பழைய சட்டம் வேண்டாம்னு சொல்லி புதுசாகவே கொண்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா, ஆக்சுவல் டெஃபினேஷன் நிறைய மாற்றினாங்க, இன்னும் நிறைய ஆக்ட் சேர்த்துனாங்க சரிங்களா, சேர்த்துனாங்க. அதை பார்த்திங்கன்னா புதுசாகவே கொண்டு வந்தாலும் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க சரியா. ஜஸ்ட் தெரிஞ்சு கொண்டு வச்சுங்க, அதே போதுமான. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சைல்டு அப்படிங்கிறது வந்து 18 மீன் பண்ணும். நம்ம ஏற்கனவே பார்ட் 1 சொன்னேன் நான் உங்களுக்கு. ஸோ என்னங்க, இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சைல்டு அப்படிங்கிறது 18 வந்து மீன் பண்ணும். இந்த சட்டத்துக்குள்ளே சைல்டுன்னு எங்கே வந்தாலும் அது யாரை சொல்லுங்க, 18 இருக்கிறவங்களும் பேசணும் சொல்லணும் சரியா. அதே சமயம் சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கீழே வந்துச்சுன்னா அது எனக்கு 17 கீழே பேசணும்னு அர்த்தம். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் கீழே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேயா. குழந்தை தொழில் தடை சட்டத்தில் சைல்டுன்னு வந்தால் அது வந்து 14 கீழே இருக்க குழந்தைய பற்றி பேசக்கூடியது. அதே வந்து ஜூலியன் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 கீழே சைல்டுன்னு வந்தால் அது 18 கீழே குழந்தைய பற்றி பேசக்கூடியது. இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க ஓகேயா. அதேமாரி இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்குது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. என்னென்னா இப்போ வந்து ரொம்ப கடுமையான குற்றங்கள் செய்யக்கூடிய குழந்தைங்க இருக்காங்களா, சப்போஸ் ரேப் பண்ணுறாங்க மர்டர் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து 16 18 குள்ளே நீங்கள் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா,
அடல்ட்டுக்கு கொடுக்குற மாதிரியான சிஆர்பிசி கீழ் தண்டனை கொடுக்க சொல்கிறாங்க. சரியா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கங்க, இங்கே நமக்கு யூஸ் இல்லை, ஆனால் நாங்கள் இந்த பாயிண்ட் உங்களுக்கு இங்கேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக வந்து சைல்டு அப்படிங்கிறது 12 வயசு கீழேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது இந்த சட்டத்துக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடுமையான குற்றம் செய்யும் பட்சத்தில், அது யாருங்க, 16-15 வயசுக்குரிய குழந்தைகள் கடுமையாக குற்றம் செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிஆர்பிசி கீழே நீங்கள் தண்டனை கொடுங்க அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. சரியா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாங்க, இப்போ சைல்டு லேபுக்கு இதை நம்ம எப்படி பயன்படுத்துவாங்க ஃபஸ்ட் பார்க்கலாம். இந்த சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சிறாருடைய குற்றங்களை பற்றி பேசுதுங்களா, அது மட்டும் பேச கிடையாது. இந்த சட்டம் முக்கியமாக சைல்டுக்கு எதிராக குற்றங்கள் பண்ணால் அந்த குற்றத்துக்கான தண்டனையும் சட்டம் பேசுது. அதான் முக்கியமான பாயிண்ட். சரிங்களா, ஒரு பக்கம் சிறா குற்றங்களை பற்றி பேசினாலும், இன்னொரு பக்கம் என்ன பண்ணுதுங்க, அஃபென்ஸ் அகைன் சில்ட்ரன்ஸை பற்றியும் இந்த சட்டம் பேசுது. அதனால தான் நீங்கள் இதை பயன்படுத்துகிறோம். சரியா, ஸோ என்னென்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ முதல்ல என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீப் சைல்டு இன் பாண்டேஜ் ஃபார் பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் வித்தோல்ட் இஸ் ஏனி ஷெல் பி பனிஷபிள் அப்படிங்கிறாங்க. ஒரு குழந்தையை நம்ம கொத்தடிமையாக பயன்படுத்துதல், சரிங்களா, நம்ம குழந்தைய கொத்தடிமையாக பயன்படுத்துதல், இல்லைன்னா அவங்களுடைய ஏனிங்க நாம் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது. உதாரணம் பண்ணி ஒரு பிச்சை எடுக்க வைக்கிறது இல்லையா, ஒரு குழந்தைய வந்து கொத்தடிமையாக வச்சுக்கிட்டு அவங்க பிச்சை எடுக்க வச்சு அந்த காசை அவங்களுக்கு வாங்க முடியா, இந்தமாரி செய்யறதெல்லாம் வந்து குற்றம் சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. இது நம்ம சைல்டு கூட சொல்லலாம் இல்லையா, இப்போ வந்து பாண்டேஜாக இருக்குது என்னங்க, நம்ம அதை வந்து சாரி பாண்டேஜில் என்னங்க, நம்ம கொத்தடிமையாக இருக்குது அப்படிங்களா, அக்ரிகல்ச்சரில் கொத்தரிமை வச்சுருக்கிறாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா செங்கல் சூழல் கொத்தரிமை வச்சுருக்கிறாங்க, இல்லை பிச்சை எடுக்க வைக்கிறாங்க, இது எல்லாமே என்னங்க, நமக்கு குழந்தைகளை கொத்தரிமையாக வச்சுக்கிறது அப்படிங்களா. ஸோ இந்த சட்டத்தின் கீழே அது குற்றம் அப்படிங்கிறாங்க. அதுக்கான தண்டனை வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் அல்லது 1 லட்சம் ரூபா ஃபைன் அப்படிங்கிறது. சரியா, ஸோ இதை நம்ம சைல்டு லேபுக்கு நம்ம நோட் பண்ணலாம். சரியா, அடுத்தது ரெண்டாவது நம்ம பார்க்குறது என்ன பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைகளை வந்து ஒரு மதுபானம் விற்கிறதுக்கோ அல்லது வந்து போதைப் பொருள் விற்கிறதுக்கும் பயன்படுத்துனாங்க அப்படின்னா, அதுவும் என்னங்க, இந்த சட்டத்தின்படி குற்றம். யூஸ் எ சைல்டு ஃபார் சப்ளைங் சப்ளையிங் ஆர் ஸ்மக்லிங் எனி இன்டாக்சிகேட்டிங் லிக்வர்ஸ் அண்ட் நர்கோட்டிக் ட்ரக்ஸ் ஷல் பி பனிஷபிள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இதையும் நம்ம என்னங்க சைல்டு லேபுக்கே சொல்லலாம் இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளை பயன்படுத்தி ட்ரக்ஸ்லாம் வந்து விற்பாங்க இல்லையா, அப்போ அந்தமாதிரி விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது 7 ஆண்டுகள் வரைக்கும் கொடுக்கலாம். அதேமாதிரி ஃபைன் பார்த்தீங்கன்னா 1 லாக் வரைக்கும் கொடுக்க முடியும். அதிகபட்சம் 7 ஆண்டுகள் தண்டனை, அதுமாதிரி ஃபைனும் 1 லாக் வரைக்கும் கொடுக்க முடியும். இதுவும் நம்ம சைல்டு லேபுக்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். சரியா, மூணாவது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எனி பர்சன் ஹூ செல் ஆர் பை அ சைல்டு ஃபார் எனி பர்பஸ் ஷெல் பி பனிஷபிள் அப்படிங்கிறாங்க. ஒரு குழந்தைய வாங்கிறது விற்கிறது என்னங்க, இந்த சட்டத்தின் கீழே குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து ஸ்லேவரியாக அடிமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யப்படுது, வாங்கிறது விற்கிறதும் நடக்குது இல்லையா. அப்போ அதை வந்து என்னங்க குற்றம் சொல்லி சொல்லுது. இதுக்கான தண்டனை என்னங்க, 5 வருஷம் கொடுக்கலாம், அதுமாதிரி ஃபைன் வந்து 1 லாக் வரைக்கும் போட முடியும். சரியா, இதையும் நீங்கள் சைல்டு லேபுக்கில் பேசலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சில செல்ஃப் ஸ்டைலு மிலிட்ரி குரூப்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நக்சல் மேரியான குரூப் எடுத்து எக்ஸாம்பிள். சரிங்களா, இப்போ வந்து நக்சல் மாரியான குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் குழந்தைகள் பயன்படுத்துகிறாங்க, இப்போ குழந்தைகள் வந்து மிலிட்ரி பர்பஸ்க்கு பயன்படுத்துறதோ இல்லை வேலைக்கு பயன்படுத்துறதோ, சரி இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னா அதுவும் தண்டனைக்குரியது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு என்னங்க 7 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை உண்டு, ஃபைன் பார்த்திங்கன்னா 5 லேக் வரைக்கும் அவங்க மேலே போட முடியும். சரிங்களா, இதுவும் முக்கியமான ஒன்று சைல்டு லேபில், இதுவும் முக்கியமான ஒன்று. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வார் நடக்குது இல்லைங்களா, அந்தமாரியான கண்ட்ரீஸில் வந்து இனிமேல் குழந்தைகளை வந்து தங்களுடைய மிலிட்ரி பர்பஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. சில குரூப்ஸ் வந்து வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா, ஸோ அது வந்து எனக்கு இந்த இந்த சட்டத்தின்படி குற்றமாக இருக்குது. சரிங்களா, இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, ஸோ செல்ஃப் சைல்டு மிலிட்ரி குரூப்ஸ் வந்து குழந்தைகளை பயன்படுத்துறது குற்றம்னு சொல்லுது, அதுக்கு அந்த தண்டனையாக வந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் கொடுக்குது. சரியா, அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, அடல்ட் யூஸ் சைல்டு ஃபார் இல்லீகல் ஆக்டிவிட்டி. சரிங்களா, என்னங்க குழந்தைங்களை வந்து எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பயன்படுத்துனா அதுவுமே சட்டப்படி குற்றம் சொல்லிடுது. ஃபஸ்ட் நம்ம என்னங்க வெறும் மதுபானம் அப்புறம் ட்ரக்ஸுங்க மட்டும் பார்த்தோம் இல்லையா, பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டி, எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டி நீங்கள் சைல்டை பயன்படுத்தினாலும் அதுவும் அந்த அடல்ட்டுக்கு சட்டப்படி குற்றம். அவங்களுக்கு நீங்கள் 7 ஆண்டுகள் தினைக்கும் தண்டனை தரலாம், ஃபைன் 5 லட்சம் வரைக்கும் ஃபைன் போட முடியும். சரிங்களா, ஸோ இந்த 5 என்னங்க நமக்கு சைல்டு லேபுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த 5 குற்றத்தையுமே நீங்கள் சைல்டு லேபுக்கு நீங்கள் சொல்ல முடியும், அதுக்கு இந்த ஆக்ட் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரியா, அதேமாதிரி இன்னொன்று எனக்கு திரும்ப சொல்லிடுறேன், இங்கே இந்த இடத்துல சில்ட்ரன் அப்படிங்கிறது 12 வயசுக்கு இருக்குங்கிற குறிக்குறியதாக இருக்குது. சரியா, ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான 3 சட்டங்கள் அப்படிங்கிறது. சரிங்களா, இந்த 3 சட்டங்கள் தான் போதுமான சட்டங்கள். ஜஸ்ட் வேறு என்ன சட்டங்கள் ஜஸ்ட் சொல்லிடுறேன். சரிங்களா, குழந்தைகளுக்குன்னு பொதுவாக இருக்கக்கூடிய வேறு ஒரு 2-3 சட்டங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்கோ ஆக்ட் அப்படிங்கிறது, ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு ஃபார்ம் செக்ஸுவல் அஃபென்ஸ் இல்லையா, போஸ்கோ ஆக்ட் அப்படிங்கிறது 2012 சட்டம் கொண்டு வந்து படிச்சு இல்லையா. குழந்தைகளுக்கு பாலியல் குற்றங்கள் கொடுத்தா அதுக்கான தண்டனை வந்து என்னங்க இந்த சட்டத்துக்கு கொடுக்கப்படும், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. குழந்தைங்களுக்கான வேறு இருக்கிற சட்டங்கள் அப்படிங்கிறது. வேறு என்ன குழந்தைங்க சார்ந்த சட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2016, குழந்தை திருமணத்தை
சாரி குழந்தை திரும்ப தடை சட்டம் அப்படிங்கிறதும் நமக்கு இருக்குது, குழந்தைக்கான சட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், குழந்தைங்களுடைய உரிமை பாதுகாப்பு ஆணையம் சட்டம் அப்படிங்கிறீங்களா, நமக்கு தேசிய குழந்தைகள் ஆணையம் இருக்கு இல்லையா. ஸோ அது உருவாக்கிறதுக்கு இந்த 2005 ஒப்பப்பட்ட சட்டம் தான் காரணம். சரிங்களா, தேசிய குழந்தைகள் ஆணையம் உருவாக்கிறதுக்கு இந்த சட்டம் தான் காரணம். சரிங்களா, இந்த மூணுமே என்னங்க குழந்தைகள் சார்ந்திருக்கக்கூடிய மீதி சட்டங்கள் அப்படிங்கிறீங்களா. ஃபஸ்ட்டு பார்த்த மூணுமே வந்து நீங்கள் குழந்தைகள் சார்ந்த சட்டங்கள் தான், அது இந்த மூணும் என்னங்க குழந்தைகள் சார்ந்த சட்டங்கள் அப்படிங்கிறதா. சப்போஸ் கொஸ்டின் உங்களுக்கு அப்படி கேட்டால் கூட நீங்கள் பயன்படுத்திங்க. பொதுவாக வந்து குழந்தைகள் சார்ந்த சட்டங்கள் வந்து என்ன நம்ம இந்தியாவில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா கூட இந்த ஆறுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அது சைல்டு லேபரை பற்றி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு நீங்கள் பயன்படுத்திங்க.